ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சாவி லேர்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெக்ஸ்ட் சாப்டர், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் சோல் ட்ரேடர் பார்ட் டூ. ஸோ இந்த சாப்டரில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் சாப்டரோட ஒரு கண்டினியூஷன் தான், ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் வித் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த சாப்டரில் ஸோ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பற்றி தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், ஸோ ஒவ்வொரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு எப்படி எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது தான் டீட்டெயில்டாக நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ப்ளஸ் அந்த ஃபுல் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை பார்த்துட்டு மொத்தம் 15 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதோ ஃபஸ்ட்டு 5 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இந்த வீடியோவில், ஸோ நெக்ஸ்ட்டு 5 அட்ஜஸ்ட்மெண்ட் நெக்ஸ்ட் வீடியோ அண்ட் நெக்ஸ்ட்டு 5. ஸோ மொத்தம் 3 வீடியோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோடு தான் வரும். அதுக்கப்புறமேட்டு அந்த சம்ஸ் எப்படி போடணும் அப்படின்றது நெக்ஸ்ட் அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நமக்கு ஆல்ரெடி நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் நான் திருப்பி டீட்டெயில்டாக நான் போகல. ஸோ நான் டைரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நான் இந்த சாப்டர் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ ஆல்ரெடி நமக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னாலே இட்ஸ் கண்டெயின் ஆஃப் ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ ஜேர்னல்லேருந்து நம்ம ட்ரையல் பேலன்ஸ் மட்டும் போடுறது தான், ஸோ இந்த ப்ராசஸ் ஃபுல்லாமே சேர்த்து. ப்ளஸ் இதுக்கப்புறம் நம்ம இது மட்டும் ஒர்க் அவுட் பண்ண, அதாவது ஃப்ரம் டே 1 நம்ம அக்கௌண்ட்ஸ் ஆரம்பித்ததுலேருந்து, ஸோ இந்த 31st மட்டும், மார்ச் இப்போ ஏப்ரல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1 April to 31st March மட்டும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கு, அதாவது ஃபினான்ஷியலாக என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நடந்திருக்கோ அந்த எல்லா ஆக்டிவிட்டீஸுமே கிளப் பண்ணி ஃபைனல் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் வந்து என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இருக்காது, சில என்ட்ரீஸஸ் வந்து மிஸ் பண்ணியிருப்பாங்க, சில என்ட்ரீஸ் வந்து அவாய்ட் ஆகிருக்கலாம். ஸோ ஒன்றா ஒமிஷனாக இருக்கலாம், இல்லைனா வந்து மிஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதை வந்து எப்படி வந்து இதில் ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்றது தான். ஸோ இதில் வந்து ரொம்ப ஆல்ரெடி உங்களுக்கு ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் நல்லா உங்களுக்கு தரோவாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இதை உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இதில் வந்து ஒரு 4 இம்பார்ட்டண்ட்டான டேர்மை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னா, ஸோ இந்த 4 டேர்ம் தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஃபெமிலியராக இருக்க போகிறது. ஸோ அதான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் பேட் ஆர் நாட் எட் பெய்டு. ஒன்றா அந்த எக்ஸ்பென்சஸ் பே பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா ஒன்றா பே பண்ணல. ஸோ அந்த டேர்ம் ஒன்றோடனே இன்கம் ரிசீவ்ட் ஆர் நாட் எட் ரிசீவ்ட். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் பேடு இன் அட்வான்ஸ், இன்னொன்று இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ்னால் நம்ம பே பண்ணுவோம், இன்கம் அப்படின்னா நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரெண்டு. ஸோ இது வந்து ஒன்றா வந்து பே பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லைன்னா ஒன்று ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை ரிசீவ் லைக் பேடு இன் அட்வான்ஸ் ஆர் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஒன்றா வந்து பே பண்ணியிருக்க மாட்டாங்க ஆர் பே பண்ணியிருப்பாங்க ஆர் நெக்ஸ்ட், அதாவது அட்வான்ஸ்டாக முன்னாடியே வாங்கியிருப்பாங்க. ஸோ நாட் எட் பேடு அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா அவுட்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க, அவுட்ஸ்டாண்டிங். ஸோ இன்கம் ஒன்றா வந்து நாட் எட் ரிசீவ்ட் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க அக்ரூட். ரெண்டுமே டேர்ம் ஒன்று தான், பட் டேர்ம்ஸ் லைக் மீனிங் ஒன்று தான், பட் டேர்ம்ஸ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ எக்ஸ்பென்சஸ் பொறுத்து மட்டும் அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்கம்மை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா அக்ரூட் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ்பென்சஸ் பேய்டு இன் அட்வான்ஸ் அப்படின்னா என்னென்னா ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸு, இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ் தான் சொல்லுவாங்க. ஸோ இது மூணுத்துக்கு தான் வந்து டேர்ம்ஸ் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும். ஸோ அதனால தான் உங்களுக்கு நான் இப்போ இந்த பாயிண்ட்ல நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், எந்தெந்த இயரோட தான் இருக்கும் அப்படின்றத நெக்ஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு நாலுமே, ஸோ ஃபஸ்ட் ரெண்டுமே இன்கம் அண்ட் எக்ஸ்பென்சஸ் ரெண்டு பற்றி தான் நம்ம பார்க்குறோம். ஸோ இதை நான் வந்து 3 வருஷத்துக்கு நான் பிரிக்க போகிறேன். ஸோ ஒன்று வந்து பாஸ்ட்டு, நெக்ஸ்ட்டு கரண்ட்டு, இது வந்து நெக்ஸ்ட் இயர். ஸோ இது வந்து ப்ரீவியஸ் இயர், கரண்ட் இயர், நெக்ஸ்ட் இயர். ஸோ 3 பிரிச்சிருக்கேன். மோஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பென்சஸ் மீட் பண்ணுறது எப்படின்னா, ஸோ அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் அதாவது நாட் எட் பெய்டு ஆர் ரிசீவ்டு நாட் எட் ரிசீவ்டு. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட எக்ஸ்பென்சஸ். ஸோ இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட எக்ஸ்பென்ஸும் இன்கம்மையும் வந்து பாயிண்ட் பண்ணுறதா இருக்கலாம். அதாவது எப்படி வரும்னா ப்ரீவியஸ் இயரோட தான் நம்ம இந்த வருஷம் கேரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதாவது அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ் ஆர் அக்ரூட் இன்கம் அப்படின்னு வரது எல்லாமே எப்படின்னா ப்ரீவியஸ் இயரோட தான் நம்ம இந்த வருஷம் போடுவோம். ஸோ அதேமாதிரி எக்ஸ்பென்சஸ் பேய்டு இன் அட்வான்ஸ், சாரி எக்ஸ்பென்சஸ் பேய்டு இன் அட்வான்ஸ் ஆர் இன்கம் ரிசீவ்டு இன் அட்வான்ஸ். ஸோ இது இந்த அட்வான்ஸுன்றது வேர்டு என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் இயரோட அமௌண்ட்டையோ இல்லை இன்கம்மையோ நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறதா அட்வான்ஸ் அப்படின்னு. ஸோ அதுதான் மீனிங். ஸோ நெக்ஸ்ட் இயரோட, ஸோ இந்த அட்வான்ஸுன்றது நெக்ஸ்ட் இயரோட இன்கம்மோ ஒரு எக்ஸ்பென்சஸை முன்னாடியே வந்து வாங்கி வச்சுக்கிறது தான் இந்த அட்வான்ஸ் அப்படின்னு. ஸோ இந்த அட்வான்ஸுன்றது எப்படின்னா நெக்ஸ்ட் இயரை குறிக்கிறது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு டேர்மும் இந்த ரெண்டு டேர்மும் எதோடு நெக்ஸ்ட் இயரை குறிக்கிறது. அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் அக்ரூட் அப்படின்றது லாஸ்ட் இயரோட எக்ஸ்பென்சஸை வந்து ஒன்று மீட் பண்ணல அப்படின்றது. மேபி இட்ஸ் லாஸ்ட் இயர், மோஸ்ட்டாக வந்து லாஸ்ட் இயராக தான் இருக்கும், இல்லைனா கரண்ட் இயர், இந்த ரெண்டு வருஷத்தில் ஏதாவது ஒரு வருஷத்தோடு தான் இருக்கும். இல்லை சில டைம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்கும், இந்த கரண்ட் இயரோட அவுட்ஸ்டாண்டிங்கும் இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் இயரோட அக்ரூட் இன்கமாகவும் இருக்கும், இந்த வருஷத்தோட அக்ரூட் இன்கமாகவும் இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ரெண்டுத்துக்குமே லாஸ்ட் இயர் அண்ட் கரண்ட் இயரோடது இருக்கும். இது அட்வான்ஸ் அப்படின்றது நெக்ஸ்ட் இயரோடது நம்ம இப்போ வாங்கி வைப்போம், ஆர் நம்ம கரண்ட் இயரோடது ப்ரீவியஸ் இயரே வாங்கி வைப்போம். ஸோ உங்களுக்கு இந்த டீட்டெயில் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது எதுக்காக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்னா, ஒன்றா வந்து நம்ம அக்கௌண்ட்டில் வந்து ஒமிட் பண்ணிப்போம், அதாவது ட்ரையல் பேலன்ஸ் ஒமிட் ஆயிருக்கும். ஸோ அட் தி டைம் ஆஃப் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ட்ரையல் பேலன்ஸ், ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது சில என்ட்ரிஸ் மிஸ் ஆயிருக்கலாம். ஸோ அதுக்காக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறது. நெக்ஸ்ட்டு சில அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரிஸ் லைக் அவுட்ஸ்டாண்டிங், அக்ரூட் இன்கம், ஆர் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ஆர் ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இந்த மாதிரி நாலு என்ட்ரிஸஸ் ப்ளஸ் எதனான ஆல்ரெடி உங்களுக்கு நான் சொன்னது ஒமிட்டான ட்ரையல் பேலன்ஸில் இருக்க என்ட்ரிஸ் எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி போடுவாங்க. ஸோ அந்த ஜேர்னல் என்ட்ரி தான் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி அப்படின்றது. நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நீட்ஸ். ஸோ நீட் எதுக்காக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி போடுறோம் அப்படின்றது நீட். ஸோ இதுதான் மெயினானது. ஸோ ஒமிஷன்ஸ், எங்கே ட்ரையல் பேலன்ஸில் ஏதாவது ஒமிஷன்ஸ் இருந்துச்சுனா, டிபினா ட்ரையல் பேலன்ஸில் ஏதாவது ஒமிஷன்ஸ். ஸோ மோஸ்ட்டாக எதுக்குள்ள ஒமிஷன்ஸ் இருக்குன்னா க்ளோசிங் ஸ்டாக், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். ஸோ இதுக்கெல்லாம் மேபி ஒமிட் பண்ணியிருக்கலாம். ஸோ அது எல்லாத்தையுமே அக்கௌண்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு வேறு எதெல்லாம் அக்கௌண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ். ஸோ இது ரெண்டுமே எக்ஸ்பென்சஸ் ரிலேட்டடானது. நெக்ஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா இன்கம் அக்ரூட், ரிசீவ்ட் இன் அட்வான்ஸ். ஸோ இது இந்த நாலுமே அக்கௌண்ட் பண்ணுறது தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரியோட நீடு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டு கிரியேட் ரிசர்வ்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டண்ட்டானது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒன் பை ஒன்னாக என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு பார்த்துடலாம்.